அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 12, தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும், பக்கம் 645 முதல் 651 வரை. ஆதார வசனம் கலாத்தியர் 3:27-28 வசனங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுயாதீனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். புது சிருஷ்டி முதலாவதாக ஒரு புதிதாய் பிறந்த சித்தம் கொண்டதாக மாத்திரமே இருக்கிறது. அது ஆண்டவருக்கென உடன்படிக்கை செய்து கொண்ட கடமைகளில் உண்மையாய் இருக்கும் என்றால், உயிர்த்தெழுதலில் அதற்கு ஒரு புதிய பூரணமான சரீரத்தை பெறக்கூடிய வாக்குத்தத்தம் உண்டு. அதன் அன்பின் பிரமாணம் அதற்குள்ள எல்லாவற்றையும் முதலாவதாக தேவனுக்கென வைக்கிறது. மேலும் அது எல்லா காரியங்களிலும் அதிக இருதயபூர்வமான கீழ்ப்படிதலை அர்த்தப்படுத்துகிறது. அதன் இரண்டாவது கடமை என்னவென்றால், புது சிருஷ்டியில் தனக்குள்ள சகோதரர்கள் அனைவருக்கும் நன்மை செய்வதாகும். மூன்றாவது கடமை என்னவென்றால், முதல் இரண்டு கடமைகளும் அனுமதிக்கும் விதத்தில் அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்வதாகும். புது சிருஷ்டியாகிய புதிய சித்தமானது அதை செயல்படுத்தும்படியாகவும் பயிற்றுவிக்கவும், அதற்கென சரியான சரீரம் இல்லாவிட்டாலும் அதற்கென ஒரு சரீரம் இல்லாமல் இல்லை. மாம்சீக சித்தத்திற்கும் ஜென்ம சுபாவம் உள்ள மனதிற்கும் வாரிசாகிய ஜென்ம சரீரம் அதன் ஆஸ்திகளில் ஒரு பகுதியாயுள்ள சாக்கியங்களையும் கடமைகளையும் அனுபவிக்கிறது. அந்த சரீரத்தில் தான் புது சிருஷ்டி தற்காலிகமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக மாத்திரமே அது மனதின் விஷயங்களை வெளிப்படுத்த முடியும். எல்லா விதத்திலும் மனித சரீரம் பரிபூரணமானதாக இருந்தாலும் புது சித்தம் அதை உபயோகிக்கிற விஷயத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கும். ஏனெனில் அந்த சரீரம் பூமிக்குரியதாக, பூமியின் தன்மை உடையதாக இருக்கிறது. அதன் நோக்கங்களும் வாஞ்சிகளும் எவ்வளவுதான் சுத்தமானதாகவும் கனத்துக்குரியதாகவும் இருந்தாலும் அது பூமிக்குரிய காரியங்களில் பழக்கப்பட்டுள்ளது. அதன் நோக்கங்களும் வாஞ்சிகளும் பூமிக்குரியது. அதே வேளையில் புது சித்தத்தின் நோக்கங்களும் வாஞ்சிகளும் திவ்ய தூது அறிவிக்கிற பெரிதும் வெளியேற பெற்றதும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுவதுமான வாக்கு தத்தங்களாக இருக்கின்றன. இந்த காரியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோடும் இதே மாதிரியாகத்தான் இருந்தது. அவருடைய சரீரம் பரிசுத்தமானதும் குற்றமற்றதும் கரையற்றதும் பாவிகளுக்கு விலகினதுமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் அவர் தம்முடைய உடன்படிக்கையின்படி புது சுபாவம் செழிப்பாக வளர வேண்டிய நிலைக்கு வரவும், உயிர்த்தெழுதலில் புதிய சரீரத்திற்கு ஆயத்தமாக இருக்கவும் வேண்டுமானால் மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். தன்னுடைய புதிய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கவும் கீழ்ப்படியவும் பண்ண வேண்டும். அதன் இயற்கையான விருப்பங்களும் வாஞ்சைகளும் பிதாவின் சித்தத்திற்கும் ஏற்பாடுகளுக்கும் அதிசயமான வழிநடத்துதலுக்கும் இடையூறாக வரும் வேலைகளில் எல்லாம் அவைகள் பலவீனப்பட வேண்டும். புது சிருஷ்டி முற்றிலுமாக தத்தெடுத்துக் கொள்ளப்படுவதற்காகவும் தெய்வீக மகிமை அடைவதற்காகவும் மாம்சம் மரண பரியந்தம் பலிவிடப்படுவதும் இதில் அடங்கி இருக்கிறது. புது சிருஷ்டியின் அங்கங்கள் ராஜனீக ஆசாரியர்கள் பரிபூரணமற்ற சரீரம் உடையவர்களாக இருப்பதினால் அவர்களுடைய பலி தேவனுக்கு ஏற்றதாக இருக்காது. ஏனெனில் அவர்கள் கரைப்பட்டதாக, பாவம் உள்ளதாக, பூரணமற்றதாக இருக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஆண்டவருடைய பலியினால் அவர்கள் நீதிமானாக்கப்பட வேண்டும். அவருடைய பாவ நிவாரணத்தின் புண்ணியத்தினால் அவர்களுடைய அழிவுக்குரிய சரீரங்கள் பாவத்திலிருந்தும் பூரணமற்ற நிலையிலிருந்தும் மூடப்படுகின்றன. ஆகையால் இனியும் அவைகள் கரைப்பட்டதல்ல, அவைகள் பரிசுத்தமுள்ளவைகளாக எண்ணப்பட்டு பலிகளாக ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக செய்யப்படுகின்றன. இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 நீதிமான்களாக எண்ணப்பட்ட நமது சரீரம் பலியாக செலுத்தப்பட்ட போது தேவனுடைய புத்திரராக ஆவியினால் மாம்சீக நிலையில் அல்ல ஆவிக்குரிய நிலையில் குமாரர்களாக ஜெனிப்பிக்கப்பட்டோம். அப்போதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட சித்தம் புது சிருஷ்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் வாழ்க்கை ஆரம்பமாயிற்று. அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனுக்கும் அழிவுக்குரிய சரீரத்தையும் அதன் நலன்களையும் பலியாக செலுத்தும்படியாக செய்து கொண்ட உடன்படிக்கைக்கும் விசுவாசமாக உள்ளதோ அந்த அளவுக்கு வலிமை அடையும். இப்படியாக அழிவுக்குரிய சரீரம் பலியிடப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட மரித்ததாக எண்ணப்படுகையில் அது புதிய சித்தத்தினால் புது சிருஷ்டியின் உயிர்ப்பிக்கப்படுவதோடு அதனால் ஆளுகை செய்யப்பட்டு அதன் எஞ்சியுள்ள வாழ்க்கை ஒரு உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை என்று அடையாளப்படுத்தி கூறப்படுகிறது. புது சிருஷ்டியாகிய புதிய சித்தம் இந்த அழிவுக்குரிய சரீரத்திற்குள்ளும் அதன் மூலமாகவும் செயல்படுவது கிறிஸ்துவுடன் எழுந்ததாகவும் மேலானவைகளை தேடவும் ஜீவிப்பதாக அடையாளப்படுத்தி கூறப்படுகிறது. கொலோசெயர் 3:1 அப்போஸ்தலன் இந்த புதிய வாழ்வை அல்லது உயிர்த்தெழுதல் என அடையாளப்படுத்தி சொல்லப்படுவதை குறித்து சொல்லுகிறதாவது, அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. ஆகவே இப்படியாக புதிய சித்தம் நம்முடைய அழிவுக்குரிய சரீரங்களை கட்டுப்படுத்துகிற வரைக்கும் தற்கால வாழ்க்கையின் நமது சரீரம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு கிடைக்கப்பெறாத ஆவிக்குரிய சரீரத்திற்கு சிறந்ததாகவும் மாற்றாகவும் மாத்திரம் இருக்கிறது. அதாவது புது சிருஷ்டிக்கு காத்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சரீரங்களுக்கு பதிலாக அழிவுக்குரிய சரீரங்கள் தற்காலிகமான மாற்று சரீரங்களாக மாத்திரம் இருக்கின்றன என்று கருதுவது பொருத்தமாயிருக்கும். ஆனால் எண்ணப்படுதல் என்கிற விஷயங்கள் எல்லாம் ஆவிக்குரியவைகள் ஆகும். இவைகள் அனைத்தும் ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்களால் மாத்திரமே மதிப்பிட முடியும், புரிந்து கொள்ளப்படும். அவர்கள் இப்படியாக விஷயங்களை திவ்ய நோக்குடன் பார்க்கும்படி பலம் பெறுகிறார்கள். உலகத்தின் பார்வையில் இவைகள் எல்லாம் உண்மையில்லாதவைகளும் நிஜமில்லாதவைகளும் முட்டாள்தனமானவைகளுமாக காணப்படுகின்றன. அவர்கள் குறிக்கோளில் நோக்கத்தில் நடத்தையில் வித்தியாசத்தை காண்கிறார்கள். ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் அதை ஒரு போலியான ஆசை அல்லது பைத்தியக்கார ஆசை அல்லது பிறரை காட்டிலும் பரிசுத்தன் என்கிற எண்ண உடையவன் அல்லது மாய்மானம் உள்ளவன் என்று எண்ண முற்படுகிறார்கள். வெளிப்புற பார்வையில் புது சிருஷ்டியை போலவும் இருதயத்திலோ வித்தியாசமாகவும் காணப்படுகிற பலவிதமான போலிகள் வெளிப்புறத்தில் கோதுமை போல காணப்படுகிற களைகள் இருப்பதையும் மறுக்க முடியாது. புது சிருஷ்டி உலகத்தால் புரிந்து கொள்ளப்படாததை குறித்து ஆச்சரியப்படவோ ஏமாற்றம் அடையவோ கூடாது. ஆனால் உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்ளாதது போன்று நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என்கிற திவ்ய வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். இயேசுவின் அடிச்சுவற்றை பின்பற்றுகிறவருக்கு நாம் நேசிக்கிறவர்களால் தரக்குறைவாக எண்ணப்பட வேண்டும் என்பது நாம் தேவனிடத்தில் உண்மையாயிருப்பதை சோதிக்கும்படியான ஒரு பரீட்சையாகும். அவர்களுடைய நன்மதிப்பை விரும்புவது தவறானது அல்ல. உலகத்தின் சிநேகமும் அதன் நன்மதிப்பும் தேவனுக்கு விரோதமான பகை என்பதும் அர்ப்பணம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு துரோகம் செய்வது என்ற கருத்தும் புது சிருஷ்டிக்கு இந்த விஷயத்தில் முற்றுப்புள்ளியை வைக்கும். என்னுடைய ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் தம்முடைய இரத்தத்தினால் என்னை விலை கொடுத்து வாங்கினார். நம்முடைய தற்போதைய ஆராய்ச்சி இந்த புது சிருஷ்டிகளின் சரியான முறையான நடத்தையை பற்றியதாகும். இந்த புதிய சித்தம் இவர்களின் அர்ப்பணிக்கப்பட்ட சரீரங்களின் ஊடாகவும் அவர்களுக்குள்ளும் செயல்படுகிறது. அவர்களுக்கு மற்றவர்களை பொறுத்தவரையில் அவர்களோடு சில உறவு முறைகளும் சில பொறுப்புகளும் மாம்சத்தின் படியாக இருக்கும். புது சிருஷ்டி அதனுடைய அழிந்து போகின்ற மாம்சத்தின் படியான மாம்சத்தின் மேல் முறையான
முறையாக விழுந்த எல்லா விதமான கடமைகளையும் நீதியான எல்லா காரியங்களிலும் நேர்மையிலும் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் மதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகும். ஆகவே தற்போதுள்ள நிலைமையில் புது சிருஷ்டி அது விரும்புகிற மாதிரி எல்லா விஷயங்களிலும் செய்ய முடியாது. ஆனால் சில விஷயங்களில் மாம்சீக கடமைகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்பது திவ்ய கட்டளையாகும். மேலும் வேதம் கூறுகிறதாவது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். ரோமர் 12:17. 1 தீமோத்தேயு 5:8. இந்த விஷயங்களின் நிமித்தம் புது சித்தத்திற்கு ஒரு கடினமான வேலை இருக்கிறது என்பதை உடனடியாக காணலாம். 1, மாம்சீக பலியை நிறைவேற்றுவதன் மூலம் தேவனை பிரியப்படுத்துவது. 2, மாம்சீக உறவில் எப்படிப்பட்ட ஆசைகளும் தேவைகளும் உண்டு என்பதையும் எந்த அளவிற்கு அவைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக பகுத்தறிதல். 3, மரண பரியந்தம் செய்துள்ள உடன்படிக்கையை மீறாமலும் அதை பயனற்றதாக ஆக்காமலும் இருக்கும்படியாக எந்த அளவிற்கு இந்த ஆசைகளும் தேவைகளும் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும் என்பதை பகுத்தறிதல். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள், ஏற்ற காலத்தில் உயிர்த்தெழுதலில் பரிபூரணத்தை அடைவோம். இங்கே இன்னொரு பிரச்சனை தோன்றுகிறது. மாம்சம் தானாகவே அழிவதில்லை, அது புது சிருஷ்டியினால் புது சித்தத்தினால் புது மனதினால் மரணத்திற்குட்படுத்தப்பட வேண்டும். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி சில விஷயங்கள் அனுமதிக்கப்படலாம் என்பதை மாம்சீகம் கண்டு அது இந்த விஷயங்களில் அனுகூலம் பெற முயற்சிக்கும். அதன்படி தேவையான விஷயங்களை தவிர இன்னும் அதிகமான ஸ்லாக்கியங்களுக்கு முற்படுவது மாத்திரமல்லாது, அதே நேரத்தில் தேவையற்றதாய் இருக்கிற சுதந்திரத்திற்கும் உரிமைகளுக்கும் கூட முற்படும். இது உடன்படிக்கையினால் உண்டான பலிக்கு இடையூறு உண்டாக்கும். நம்முடைய அழிவுக்குரிய சரீரங்களில் இந்த முயற்சிகள் சில வேளைகளில் பாவத்தை பொருட்படுத்தாததும் சில வேளைகளில் பலியை தடுக்கவும் செய்வதனால் புது சிருஷ்டிக்கு அதிகமான வேளைகளில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது. சில வேளைகளில் தற்காலிகமாக தடுமாற்றத்தையும் உண்டு பண்ணுகிறது. இப்படியாக படிப்படியாக தனது மாம்சத்தின் ஏமாற்றுகிற தன்மையும் அதன் பலவீனங்களையும் குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ளும் வரையிலும் படிப்படியாக அது கிருபையிலும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலும் வளரும் வரையிலும் மேலும் தனது சரீரத்தை ஒடுக்கி புதிய மனதிற்கு கீழ்படுத்த கற்றுக்கொள்ளும் வரையிலும் இந்த பிரச்சனை வருகிறது. 1 கொரிந்தியர் 9:27. மனிதனின் இருதயமும் மாம்சீக சித்தமும் பலியிடப்பட்டிருந்தாலும் ஆனால் உண்மையாக அது கட்டுப்படுத்தப்படவில்லை. ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மேலாக கேடுள்ளதாகவும் சில நேரங்களில் திருப்புள்ளதாகவும் இருக்கிறது என்ற ஆண்டவரின் கூற்றை புது சிருஷ்டி கசப்பான அனுபவத்தினால் கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது. மேலும் இது புது சிருஷ்டியின் சித்தம் ஆளுகையில் இருப்பதை அகற்றும்படியாகவும் புது சிருஷ்டியை அழிக்கும்படியாகவும் அதற்கு வசதியாக இருக்கும்படி பழைய சிருஷ்டியை உயிர்ப்பிக்கவும் ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்க செய்யும்படி மிகவும் பிரயத்தனப்படுகிறது. இதனை தொடர்ந்து வரும் தராதரமற்ற இணைப்பு கூறப்படவில்லை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 651 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.